بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم. என் பேர் தங்கராஜ் பழையன். இப்போ இஸ்லாத்தை எதுனால என் பேர் ஜின்னான் மாற்றிருக்கேன். இஸ்லாத்தை ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் அது எப்படி சொல்லணும்னா ஒரு ஒரு தான் சொல்லலாம். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் பார்த்தீங்கன்னா அவங்க என்னோடய மனைவியோட தோழி பார்த்தீங்கன்னா ஜெலிஃபான் சொல்லிட்டு சிதம்பரத்தில் இருக்காங்க. அவங்களோட பார்க்க அவங்க போகும்போது தாவா பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா அது மூலயமா தான் அவங்க எனக்கு என்னட்ட கலந்துப்பாங்க. அப்பப்போ இஸ்லாத்தை பற்றி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவங்க தாவாவுக்கு முடிச்சுட்டு அவங்க வரும்போது வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வருவேன், திருப்பி ஆஷ்ட்டு வருவேன். அதுமாரி இருக்கும்போது அவங்களுக்கு தாவா பண்ணப்போ அவங்களுக்கு நல்லா இஸ்லாத்தை பற்றி நிறைய ஈர்க்கம் இருந்ததுனால என்னிட்டையும் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் கலந்துக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் ராமபுரம் கிளையில் பார்த்தீங்கன்னா நான் நம்பர் கொடுத்து இங்கே பேச சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்கள தொடர்பு கொண்டோம். அவங்கள தொடர்பு கொண்டப்போ நான் என் மனைவி என்ன மகன் மூணு பேரும் அந்த மர்கஸுக்கு போயிருந்தோம். போயிருந்தப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்புறம் அவங்க ஏற்றுக்கிட்டோம். அப்புறம் அங்கே திருக்குறான் கொடுத்துருந்தாங்க, அதையும் படித்தோம். நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் இருக்குது. வறுமை நாள்னால் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. வறுமை நாள்லாம் அது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. நானே கிண்டல் பண்ணுவேன். அந்த வறுமை நாளுங்கிறது என்னோட இஸ்லாத் தேத்தர் என்னுடைய மனைவி சொல்லும் போது எனக்கு ரொம்ப அதில் ஈர்க்கமாக இருந்துச்சு. அப்புறம் தமிழ்நாடு தவிஜோதனத்து மூலயமா மதுரை கிளைக்கு ஒரு மூணு மாதம் கோச்சிங் அனுப்பியிருந்தாங்க என்னுடைய மனைவியை. நான் தான் இப்போ ஆஷ்வி விட்டு வந்தேன். இந்த மூணு மாதம் கோச்சிங்னு சொல்கிறதோட என்னுடைய மனைவி புதுப்பிரிவு எடுத்த மாரி திருப்பி எனக்கு கிடைச்சாங்க. அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ என்னுடைய மகன் நான் இப்போ இந்த தவி ஜமாத்தில் நானும் இறஞ்சி அதாவது அவங்க ஒருங்கிணைப்பாளரோட சேர்ந்து நானும் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். அவங்க ஏதோ ஒரு புக் ஸ்டால் போட்டாலோ ஒரு அத்தாதன முகம் பண்ணாலோ எது பண்ணாலும் ஒரு போஸ்ட் ஓட்டால் தான் சரி, என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறானில் படித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈர்க்கமானது இந்த அஞ்சு வேளை தொழுகை. அந்த அஞ்சு வேளை தொழுகனா எனக்கு என்ன என்னன்னு தெரியாது. சரி எல்லாரும் தொழுகிறாங்க நம்மளும் தொழுவேன்னு தொழுந்திருந்தேன். அப்புறம் நம்ம ராமபுரம் கிளை சார்பாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்ததில் இப்போ அஞ்சு வேளை தொழுகையை கரெக்டாக நான் கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். விஷயம்லாம் நல்லபடியாக இந்த இஸ்லாத்து எழுச்சியில் வந்து எனக்கு ரொம்ப மன திருப்தி. இது இல்லாமல் நான் மட்டும் இந்த நன்மை அடையாமல் நானும் பிற சகோதரர்களுக்கு நானும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். சில பேருக்கு தாவா பண்ணிகிட்ருக்கேன், இது எப்படி இருக்குது, அது நன்மை எப்படி இருக்குது. பிற மதத்தில் மட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் போயிட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். விஷயம்லாம் அவங்களும் நல்லபடியாக நின்று வந்து நம்மளோட இணைவான்ற நம்பிக்கையோட இஸ்லாத்து ஏற்றதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்து ஏற்றதுனால எங்கள் வீட்டில் ஒன்றும் எந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய மனைவி வீட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையும் அதிகமாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபங்க்ஷனை கூட போட மாட்டாங்க. இவங்க தனியாக போய் தான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் முறைப்படி செய்யணுமேனு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் அவங்க அந்த இது அவங்களும் அந்த கிரிப்பு விடுறதில்லை. நான் முஸ்லீமாக மாறிட்டேன், நான் இந்து முறைப்படி வந்து செய்ய மாட்டேங்கிறது மாதிரி அவங்க அந்த இதில் அவங்க அந்த கிரிப்பாக இருக்காங்க. இறைவன் ஒருவனே அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதாவதுனால சொல்லுவாங்க. அதனால அவங்க உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க அக்கா தங்கச்சிலேருந்து எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றதுனால அவங்க அந்த இறைவன் ஒருவனேங்கிற மாதிரி அந்த இதை வச்சுட்டு இருக்காங்க. அதனால அடுத்தவங்களை பற்றி அவங்க கவலைப்படல. அவங்க இஸ்லாத்தை ஏற்றதுனால நல்லபடியாக போயிட்டு இருக்கு சார். இப்போ இந்த இஸ்லாத்தில் ஏற்றுட்டதுல நல்லது என்னன்னா இந்த அஞ்சு வேளை தொழுகுங்கிறது வந்து எனக்கு முன்னாடியே தெரியாது. இந்த அஞ்சு வேளை தொழுகுங்கிறது வந்து இப்போ பண்ணதுனால எனக்கு உடம்புல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு. காலையில அஞ்சு என்னுடைய வேலைகளை நான் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுறேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ காலை தொழில் முடிச்சுட்டு அடுத்த வேலை நேராக போயிட்டு என் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் எனக்கு முன்னாடி சீக்கிரம் நைட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு நல்ல இதாக இருக்குது. மனைவி மக்கள்கிட்ட நான் சந்தோஷமாக இருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். ஒரு கணவன் மனைவிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ கரெக்டாக வந்துட்டீங்களா என்னச்சு கை காலம்பிட்டுவாங்க, தொழிட்டு வந்துருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கும். முன்னெல்லாம் வந்து அவங்க மட்டும் சாப்பாடு அங்கே சாப்பாடு இருக்கு அங்கே சாப்பிடுங்கம்பாங்க. இப்போ அந்த இதெல்லாம் இல்லாமல் அந்த வேலைக்கு அந்த கரெக்டான டயத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணி பண்ணியோ தொழில் பண்ணிச்சிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்களான்ட்டு ஒரு வார்த்தை கேட்பாங்க. அந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப இருக்குது. அதில்